ஸ்ரீமோகன் வெங்கடநாதாரிய கவிதா கீழேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிசத்தாந்ததாபதி யசிவாக்குருதி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விசிராணன பத்ததீர்த்தம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே ஜயத்யாசிரிதசந்த்ராந்தத்வாந்தவித்வம்சனோதயஹ பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோமபாஸ்கரஹ. சுவாமி தேசிகனுடைய அம்சு சந்தேகத்தில் ராமர் சீதா பிராட்டியிடம் அம்சத்தை தூது போவதற்காக சொல்லின்றிருக்கார். அந்த வழியெல்லாம் சொல்லி சீதா பிராட்டியின் இடத்துல எப்படி நடந்துக்கணும், என்ன சந்தேகத்தை சொல்லிருந்தது அப்படின்றத பத்தி சொல்லின்றிருக்கார். இந்த சன்னிவேசத்துல சீதா பிராட்டியை முதல்ல அடையாளம் கண்டுபிடிக்கணுமே, எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு சில வழிகள் எல்லாம் சொல்லியிருக்கார். இப்படி இப்படி எல்லாம் இருந்துருப்பா என்று அதுக்கு அடையாளத்தை சொல்லி சொன்னார். சூன்யா திருஷ்டிகி அப்படின்னு அந்த அசோகவனை சொல்ல போனேன் இருக்கேன், எங்கேயோ வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு ஒருத்தர் இருந்துருப்பான், சுசிதம் அதிகம் மீலிதம் வக்ர பத்மம், ஒரு பெருமூச்சு வாங்கிட்டு அந்த முகமே வாடி போயிண்டு கண்ணிலேருந்து தாரதாரையா ஜலம் கொட்டிண்டு இப்படி ஒரு வாயை திறந்துண்டு, அதாவது வாக்குனால அழுதுண்டு இருந்துட்டு இருப்பான், அவ்வளவு நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்படி எல்லாம் பார்க்கிறவளை பார்த்த உடனேயே உனக்கு பார்த்த மாத்திரத்தினாலே ஒரு கருணை ஏற்பட்டு போயிடும், ஐயோ இப்படி இருக்காளா என்ற ஒரு எண்ணம் ஏற்படும். அது சுவாபாவிகமாக உன் மனசுல ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். தாதிருஷியும் தாமவஸ்தான்னு சில சமயங்கள்ல எதிரி கூட இந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி சீதா பிராட்டி இருக்கிற நிலையை நீ போய் பார்த்தையானுக்க உன்னால கண்ணில் ஜலத்தை அடக்க முடியாது, உன்னுடைய சோகத்தை அடக்க முடியாது, அந்த கருணை தானா வந்து விழும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் தான் உண்மை பார்த்துட்டு இருக்கேன், நேர் எவ்வளவு சீதா பிராட்டியினுடைய விரகத்தினால எவ்வளவு சிரமப்படுறதுன்றது எனக்கு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு, இது ஒரு பிரகாரம் அங்க போய் பாரு அது நடக்கிறது வேற ஒரு பிரகாரம் என்று சொல்லி சொன்னார். இப்போ இந்த சன்னிவேசத்துல அவளுக்கு சந்தேகத்தை போய் சொல்லணும், இவர் சொல்ற சமாச்சாரத்தை சொல்லணும். இவளுக்கு சமாச்சாரம் சொல்லச்சே ஒரு சமயத்தை பார்த்து சொல்லணும். சீதா பிரதி ஒன்னும் ஏகாந்தமா உட்காண்டு இல்லை, ராட்சசிகளாலே சூழப்பட்டு இருந்துட்டு இருக்கா, ராட்சசிகள்லாம் ராத்திரியெல்லாம் மூச்சுட்டு இருப்பா, அவள எப்ப தூங்குவாளோ எந்த ஒரு சன்னிவேசத்துல உனக்கு ஒரு தனிமைன்னு கிடைக்குமோ அந்த சன்னிவேசத்துல போய் நான் சொல்ற சமாச்சாரத்தை நீ சொல்லணும், என்னுடைய சந்தேசத்தை நீ சொல்லணும்ன்றத அம்சத்துன்ற ராமர் சொல்றேன். அந்த விஷயம்தான் இப்பொழுது பார்க்க இருந்துருக்கோம். நெதீயஸ்யாம் அதிகதரசாம் தீர்கிகாயாம் நிகாமம் சம்வேசேனமபனையமுச்சிதம் வீட்சநக்தரீணாம் பிரத்யூஷே ஸ்வம் பிரணய மதுராம் ஸ்ராவயிஷ்யன் மதுக்திம். இந்த ஸ்லோகத்துல ரெண்டாவது அர்த்தத்துக்கு முதல்ல சொல்லிட்டு அர்த்தம் சொல்லிட்டு அப்புறமா முதல் பாதியினுடைய அர்த்தத்தை சொல்லணும், அப்பதான் அன்மையும் ரொம்ப சுவரசமா இருந்திருக்கும். நிஷாதரீணாம் பிரத்யக்ஷம் அனர்ஹஞ்சாப்பி பாஷணம் அந்தரம் துவகம் ஆசாத்திய ராட்சசீனாம் இஹாஸ்திதாம் சனைஹி ஆஸ்வாச இஷ்யாமி சந்தாப பகுளாம் இமாம். இது ஸ்ரீதருடையினுடைய வார்த்தை, அனுமானுடைய வார்த்தை. நிஷாசரீனாம் பிரத்யக்ஷம் அனர்ஹம் சாப்பி பாஷணம்
சீதா பிராட் ராட்சதியெல்லாம் பார்த்துட்டே இருக்கச்சு, நான் ஒரு குரங்கா இருந்தா கூட குரங்கு ரூபத்துல கூட அவளோட பேசுறதுன்றது, சீதா பிராட்டியோட பேசுறதுன்றது அவ்வளவு உச்சிதம் இல்ல. அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் தேடினேர் சீதா பிராட்டிய, கடைசியில அசோகவனத்துக்கு வரே, அந்த அசோகவனத்துல சீதா பிராட்டி இருக்கிறதையும் அந்த சிம்சுபா விருட்சத்து மேல இருந்துட்டு ராவணன் சீதா பிராட்டியோட பேசினது, சீதா பிராட்டி ராவணனிடத்துல பேசின திரும்பி சொன்ன பதில்கள், ராட்சசிகள்லாம் சீதா பிராட்டிய மிரட்டினது, இது எல்லாத்தையும் மரத்துல அந்த இலையோட இலையா ஒழிஞ்சுண்டு ஒரு சின்ன ரூபத்தை எடுத்துட்டு மரத்து மேல இருந்து மொத்தத்தையும் கேட்டு இருக்கேன் ஹனுமார். அப்போ ஹனுமார் யோஜனை பண்ணி பாக்குறேன், நாம ராமதூதனாக வந்திருக்கோம், இப்படி ராமதூதனாக வந்திருக்கோம்னு தெரிஞ்சுட்டா கூட இந்த சீதா பிராட்டி எதிர நாம பிரத்யட்சமா இந்த ராட்சசிகள் சமூகத்துல அவளெல்லாம் பார்த்துட்டே இருக்கட்டே பிரத்யட்சமா நாம பேசணுமானாக்க அனர்த்தம் ரெண்டு விதமா வரும், ஒண்ணு சீதா பிராட்டிக்கு அனர்த்தம் வரலாம், அல்லது எனக்கு அனர்த்தம் வரலாம், அல்லது ரெண்டு பேருக்கும் அனர்த்தம் ஏற்படலாம். இது அனாவசியமாக ஒரு வம்பை இழுத்து மாட்டிக்காத, வர விலை கொடுத்து வாங்கிக்காத ஒரு தூதுவனாக போறவனுடைய லட்சணம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. ஒரு தூதுவனா ஒருத்தன் போறான்னாக்க அந்த சமயோசிதமாக காரியம் பண்ணணும், அப்பதான் அவன் நல்ல தூதுவனாக ஆகும்னு ராமாயணத்துல யுத்த காண்டத்துல முதல் சர்க்கத்துல மூணு விதமா சொல்லி சொல்லியிருக்க. இதுல அதமன் மத்தியமன் உத்தமன் மூணு விதமான தூதுவர்கள் சொல்லப்படுகின்றனர். அதமனாக இருந்திருக்கிற தூதுவன் யாருன்னாக்க சொன்ன விஷயத்தையும் சரியா சொல்லாத தூங்கிட்டு வந்துடுறவன் இருக்கானே அவன் அதர்மன். அந்த சன்னிவேசங்கள் எல்லாம் எதையும் பார்க்காமல் கிளிப்பிள்ளைக்கு சொல்லி வைக்கிற மாதிரி சொன்ன விஷயத்த மாத்திரம் சொல்லிட்டு வரவன் இருக்கானே அவன் மத்தியமன். உத்தமன் யாருன்னாக்க சூழ்நிலையை புரிஞ்சுட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சமாச்சாரத்தையும் சொல்லி அவர்களிடத்துல ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்திட்டு வரவன் இருக்கானே அவன்தான் உத்தமமான தூதுவன்னு இங்க ராஜசாஸ்திரத்துல ராஜன் நீதியில சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரீதியில ஹனுமாரும் உத்தமமான தூதுவனாக இருக்கிற அப்படின்னால அவர் சமயத்தை எதிர்நோக்கி இருந்துருக்க, இந்த ராட்சசிகள் எதிர எந்த விஷயத்தையும் சொல்றதுக்கு அவர் விரும்பல. அவர் சொல்ற நிசாச்சரியினாம் பிரத்யட்சம் அனர்ஹன் சாப்பி பாட்டணம், இந்த சீதா பிராட்டியோட பேசுறது அவ எதிர பேசுறதுன்றது சரியே இல்லை. அந்தரந்தகம் ஆசாத்திய ராட்சசீனாம் இஹாஸ்திதாம் தனைஹி ஆஸ்வாசயிஷ்யாமி சந்தாப் பகுலாம் இமாம். இவ்வளோ ரொம்ப வேதனைப்பட்டுருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியாத அழுதுண்டு இருக்கா சீதா பிராட்டி. இவ்வளவு முள்ள முள்ள ஆஸ்வாசப்படுத்தணுமே தவிர நான் கொஞ்ச நாள் இதுல ஒழிஞ்சுட்டு இருந்துட்டு அப்புறம் நான் ஆஸ்வாசப்படுத்துறேன்னு சொல்லி ஹனுமார் சொல்ற மாதிரி நீயும் என்ன பண்ணணும், பெருமாள் சொல்ற வார்த்தை இது, ராமர் சொல்ற வார்த்தை ஹம்சத்ரூபமான பட்சியின் இடத்துல, நீயும் சந்தர்ப்பத்தை பார்த்துண்டு அந்த ராட்சசிகள்லாம் தூங்கின பிற்பாடு சமயத்தை பார்த்துண்டு ஏகாந்தத்துல நான் சொல்ற சமாச்சாரத்தை சொல்லணும். அப்ப சிம்சுபா விருட்சத்துல சமீபத்துல இருக்கக்கூடிய வாபி வாபிகள்லாம் இருந்துருக்கோம், அங்கெங்கன்னா போய் சத்தனாய் படுத்துட்டு இருந்துட்டு அப்புறமா இந்த சமாச்சாரத்தை சொல்லுன்னு ராமர் சொல்றார். நேதீயஸ்யாம் அதிகதரசாம் நிகாமம் சம்பேசேன சிரமமபன என்னை சர்வரீம் யாபயேதாஹ இத்தம் நித்ரா சமயமுச்சிதம் வீட்சிய நச்சஞ்சரீணாம். நச்சஞ்சரீணாம் நித்ரா சமயம் உச்சிதம் வீக்ஷ்ய, நக்தன் சரின்னு ராட்சசிகளுக்கு பேரு, நக்தம் சரந்தீதி
நக்ஷம் சர்யா, நக்ஷம்ன்றது அப்படியே திவா நக்ஷம்னு சொல்றதுக்கு ராத்திரிய சொல்லி, அந்த ராத்திரியில சரந்தி, ராத்திரியில தான் அவ சஞ்சாரம் பண்றாளாம். அந்த அதனாலயே அவளுக்கு நக்ஷஞ்சரான்னு பேரு ராட்சசாளுக்கு. இதுல ஸ்திரீகள் நக்ஷஞ்சரிகள் ராட்சசிகளாலே சூழப்பட்டவர்களாக சூழப்பட்டவளாக இருந்திருக்க இந்த சீதா பிராட்டி. அப்போ பிரத்யூஷே, பிரத்யூஷம் அப்படின்னு சொன்னவனாக்க அந்த பிரபாத சமயம், சூரியோதயத்துக்கு முன்ன இருக்கக்கூடிய சமயம் இருந்துருக்க அதுக்கு பிரத்யூஷம்னு சொல்லி சொல்ற. பிரத்யூஷோஹர் முகம் கல்யம் உஷ பிரத்யூஷசி அபி அகர்முகம். அகர்முகம்னா அகஸ்ன்றது மத்தியான வேலையை சொல்லி சொல்றது, அதாவது தினத்தை சொல்லி சொல்றது, தினம் ராத்திரின்னு சொல்லி சொல்றோம் இல்லையோ, பகல். அந்த பகல் பொழுதினுடைய ஆரம்ப பொழுது, அதுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய ஒரு சமயம் இருக்கு, அதுக்கு பிரத்யூஷம்னு பேரு. அந்த பிரத்யூஷ காலத்துல நீ போய் சொல்லணும்னு அர்த்தம், இந்த சமாச்சாரத்தை சொல்லணும் சொல்லணும். நக்தம் சரீணாம் நித்ரா சமயம் உச்சிதம் வீக்ஷ்ய, நக்தஞ்சரியனாம் நித்ரா சமயம் வீக்ஷ்ய, ராட்சசிகளுடைய தூங்குற சமயம் எதுன்றத பார்க்கணும். வீட்சியன் விலோக்கியன்னு சொல்லி சொல்றது, இந்த வீன்றதுனால விசேஷமான ஒரு உபதர்க்கம், விசேஷன நிரீட்சன்னு அர்த்தம். அதனுடைய தாத்பரியம் என்னன்னாக்க, தூங்குறதுலயும் நல்ல தூக்கம் குறை தூக்கம் அப்படின்லாம் பல விதமாக சொல்லப்படுகிறது. இதுல சுஷுப்தின்னு சொல்றது இருக்க, அதுதான் நல்ல தூக்கம். மாம் அந்நஞ்ச நஜானாமி, என்னையும் தெரியாது வேற யாரையும் தெரியாதுன்னு அப்படி தெரியாத முறையில தூங்குறது இருந்திருக்க, அதுக்கு அந்த தூக்கத்துக்கு சுஷுப்தின்னு பேரு. அது ரொம்ப ஆயாசம், மத்தியானம்லாம் ஆயாசப்பட்டோம்னாக்க ராத்திரியில அந்த சுஷுப்தின்றது வரும். சில பேருக்கு அந்த சுஷுப்தியே வரவே வராது போயிடும், அவளுடைய பாப விசேஷம். சுஷுப்தி காலத்துல பெருமாளோட சேர்ந்து இருக்கிறதாக ஸ்ருதி சொல்றது, சிவாத்மா பரமாத்மாவோட சேர்ந்து இருக்கிறதாக சொல்றது. சுஷுப்தி காலத்துல நன்னா தூங்குறவாழ எழுப்ப கூடாதுன்றது சாஸ்திரம். சமுத்திர ஸ்நானம் பண்ண போனோமானா சேத்து ஸ்நானம் பண்ண போகச்சே நன்னா தூங்கிட்டு இருக்கிறவன தட்டி எழுப்பின பாப்பம் வந்ததுன்னா என்ன பாப்பம் நேரிடுமோ அந்த பாப்பத்துக்கு பிராயச்சித்தமாக சமுத்திர ஸ்நானம் பண்றேன். மாட்டுக்கு கண்ணுக்குட்டி ஊட்டிண்டே இருக்குச்சே, இந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சு இழுத்துட்டு பால் கறந்தமானாக்க என்ன பாப்பம் வருமோ அந்த பாப்பம் போக்கடிக்கிறது, அந்த பாப்பத்தை போக்கடிக்கிறதுக்காக சமுத்திர ஸ்நானம் பண்றேன்னு அந்த சங்கல்பத்துல மகா சங்கல்பத்துல நிறைய சொல்லுவா. அப்போ அந்த பிரத்யூஷ சமயம் இருக்க, அந்த சமயத்துல போனோமானாக்க அவளுக்கு ராத்திரிலாம் சஞ்சாரம் பண்ணினவாளுக்கு அந்த பிரத்யூஷ சமயத்துல நித்ரை வந்துருமா, நல்ல தூக்கம் வருமா, அதுலயும் காட நித்ரையோடு இருக்காளான்றத பார்த்துண்டு தெரிஞ்சுண்டு நித்ரா சமயம் உசிதம் நக்தஞ்சரீணம் வீட்சிய, அத பார்த்து அந்த நித்ரா சமயம் இது. இந்த பிரத்யூஷ காலத்துல நான் சொல்றேன், எனக்கு தெரியும், ராத்திரியெல்லாம் அவ சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பா, பிம்மால வந்து பிம்மால வெள்ள தூங்கிட்டு இருப்பான்னு சொல்லுவா. அப்பா சாய்ப்பு இந்த பிம்மால வெள்ளதான் தூக்கம், ராத்திரியெல்லாம் தூக்கம் முடிச்சுண்டு வாசிக்கிறது, பிம்மால வெள்ள இந்த காலத்து பசங்கள்லாம் தூங்குறதுக்கு, இது என்னடா ராட்சச நாட்டம் காரியம் பண்றதோ, ராத்திரியில சீக்கிரமா படுத்து தூங்கிட்டு பிம்மால எழுந்து பிராம முகூர்த்தத்துல எழுந்து வாசிச்சாக்க புத்திக்கு ஒரு தெளிவு ஏற்படும். அதனாலதான் பிராம முகூர்த்தத்துல வேதாத்தியனம் பண்றதுன்னு வச்சிருக்கா. அது எந்த வாசிப்பா இருந்தாலும் அந்த கான்சென்ட்ரேஷன் ஒரு கிளாரிட்டி எல்லாமே அப்பதானே வரும். அதை விட்டுட்டு ராத்திரி எல்லாரும் தூங்குச்சே, நீங்க புத்தகம் பார்த்துட்டு சும்மா மூணு மணிக்கு படுத்துக்க வேண்டியது, காத்தால எட்டு மணி வரைக்கும் தூங்க வேண்டியதுன்றது, இது என்னடா விபரீதமான செயல்களை பண்றங்கன்னு தாய்ப்பேர். அந்த மாதிரி இங்க நக்தஞ்சரிகளுக்கு ராட்சசிகளுக்கு பிரத்யூஷ காலத்துல தூக்கம் வந்துருமா,
அந்த சமயத்தை பார்த்து நீ சொல்லணும், பிரத்யூஷே த்வம் பிரணய மதுரம் திராவயிஷ்யன் மதுக்தி. என்னுடைய வார்த்தைய அவள் கேட்கும்படியாக பண்ணு அப்படின்னு அர்த்தம். திராவயிஷ்யன் கேட்பிக்கவனாய் கொண்டுன்னு அர்த்தம். என்னுடைய வார்த்தை எப்படி இருந்துருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா, பிரணய மதுரம் மதுராம், பிரணயம் பிரார்த்தனை பிரேம விசுவாசம் எல்லாம் சேர்ந்திருக்க. என்னுடைய வார்த்தை இப்ப நான் சொல்ல போறது இருக்க, நான் சொல்ற வார்த்தைய நீ திருப்பி சொன்னேனக்க, நான் சீதா பிராட்டியின் இடத்துல வச்சிருக்கிற ஒரு பிரீத்தி இருக்க, அது அப்படியே தெரியும். அது பிரேம அது புலப்படும். அதே மாதிரி பிரார்த்தனை, நான் ஒரு சந்தேசம் சொல்றேன், அந்த சந்தேசத்துல ஒரு பிரார்த்தனை பண்றேன். நீ என்ன சொல்லிட்ட, மாசாதூர்த்வன் நதி விஷயம்னு சொல்லிட்ட. ஒரு மாசத்துக்குள்ள ராமன் வந்து சரயுத்து சங்கலாங்க கொடுப்பான்னு சொல்லி லங்கைய பாழானாக பண்ணி என்ன கணக்கு ஐத்தியம் போகாத போயிட்டாக்கா, மாசாதூர்த்வன் நதி விஷயம் ஒரு மாசத்துக்குள்ள, ஒரு மாசத்துக்கு அப்புறமா நான் ஜீவிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சிருக்க அனுமாரிடத்துல. ஏதனா ஒரு காரணத்தினால ஒரு நாள் ரெண்டு நாள் தாண்டி போயிட்டுனாக்கா நீ பிராணனை விட்டுருவானான்றதை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். நான் என்ன சொல்ல போறேன்றத இன்னும் சொல்லல, விஷயத்த சொல்லல. ஆனா நான் சொல்ற வார்த்தைகள்லாம் பார்த்தோம்னாக்க, நான் அவளிடத்துல எவ்வளவு பிரீத்தி வச்சிருக்கேன்றது அந்த வார்த்தையே தெரியும். அதோட மாத்திரம் இல்ல, அந்த வார்த்தைகளாலேயே என்னுடைய பிரார்த்தனையும் தெரியும், துவனிக்கும். இது ரெண்டு மாத்திரம் இல்ல, விஸ்ரம்பகா விஸ்வாசம். நான் வந்துருவேன் 30 நாள் இல்லட்டா 32 நாள்ல வந்துருவேன் அப்படின்னா, அந்த 32 நாள்ல வந்துடுவேன்னு சொல்றதுக்கு வெறும் வாயால பந்தல் போட்டா ஆயிடுத்தான்னாக்க, இல்ல நான் இன்னென்ன மாதிரி எல்லாம் சகா காரியம் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா என்னால அதுக்குள்ள வர முடியும்ன்றதுல ஒரு ஒரு நம்பிக்கை ஏற்படுற மாதிரி வார்த்தை நான் சொல்ற வார்த்தை அது. இப்படி நான் உன் மூலமாக சொல்லி நீ அவளை கேட்பிக்க போற வார்த்தைகள் இருக்க, அது பிரணய மதுரமாக இருந்திருக்கும்னு அர்த்தம். பிரணயம்ன்றதுனால பிரார்த்தனா பிரேம விஸ்ரம்பம் இதெல்லாம் இருந்திருக்கு. இப்போ இதுல என்ன விஷயம், ஒன்னு மம தவச தஸ்யாம் யத் பிரேம, என்னுடைய ஒரு பிரேம. இது பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கு அம்சம், பார்த்துட்டு இருக்கிறதுனால ராமர் எப்படி சீதா பிராட்டியின் இடத்துல விசுவாசம் வச்சிருக்கு, அந்த சீதா பிராட்டியே எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டு இருக்கு, அவளையே நினைச்சு நினைச்சு ஏங்கிட்டு இருந்துட்டு இருக்கேன்றது எல்லாத்தையும் பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கிறதுனால ராமர் சொல்ற வார்த்தைய அனுபவபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக அம்சத்தால சொல்ல முடியும். ஒரு விஷயம், ராமர் பார்த்துட்டு இருக்க ராமர் சீதா பிராட்டியின் இடத்துல இருக்கிற பிரேமைய பார்த்ததுனாலையும், அந்த ராமர் படுற கஷ்டத்தை பார்த்ததாலையும், அந்த சீதா பிராட்டிய அங்க போய் அவள் இருக்கிற நிலையையும் பார்க்க போறதுனாலையும் ஹம்சத்துக்கு சீதா பிராட்டியின் இடத்துல ஒரு தனி பிரேமை ஏற்படுப்போம். இந்த ரெண்டு பேருடைய பிரேமையும் சேர்ந்து ராமருடைய வார்த்தையாக இருந்தாலும் கூட யார் முகத்தால வரப்போறது, அது ஹம்சம் தானே சொல்ல போறது. அந்த ஹம்சம் சொல்லச்சே அந்த சப்தம் ராமர் சொல்லி கொடுத்த சப்தமா இருக்கும், அதை உச்சரிக்கிறது இருக்க ஹம்சமா இருக்க முடியனால, அந்த சப்தங்கள்னால ராமருடைய பிரேம ராமருடைய பிரார்த்தனை ராமருடைய வார்த்தையில இருக்கக்கூடிய விசுவாசம் இது மூணும் வெளிப்படும். அந்த சப்தத்தினால அந்த உச்சரிக்கிற விதத்துல சொல்லச்சையே அப்போ ஹம்சத்துக்கு சீதா பிராட்டியின் இடத்துல இருக்கக்கூடிய பிரேம விசுவாசம் பிரார்த்தனை எல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி சொல்றது. இதுதான் சாரமான விஷயம். அதுக்காக தான் ஹம்சத்தை தேர்ந்தெடுத்து தூது போறதுக்காக
இப்படிப்பட்ட பிரணயம் இருந்திருத்தோம்னாக்க தேன மதுராம், அதனாலயே இனிமையாகிடும். அந்த சீதா பிராட்டிக்கு நாம் நீ சொல்ல போற வார்த்தை இருந்திருக்க காதுக்கு இனிமையாக இருக்கிறது அப்படின்னு சம்ஸ்ரயே மதுரம் வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்ற அனுமாரம். இந்த ஒரு சன்னிவேசத்துல சீதா பிராட்டி உத்பந்தனம் பண்ணிக்கிற நிலவைக்கு போயிட்டான். ஐயோ இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவ வந்துட்டாளே, பிராண தியாகம் பண்ற அளவுக்கு வந்துட்டாளேன்றத நினைச்சு பாக்குறேன். இதை எப்படி தடுக்கிறது? நேர துபில்னு போய் கீழே குரங்கா குதிச்சேன்னாக்கா அவளுக்கு விசுவாசம் வராது. அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு மதுரமான வார்த்தை அவ காதல விழற மாதிரி பண்ணாக்க அந்த உத்பந்தனத்துல இருக்கக்கூடிய ஒரு நோக்கு அட்டென்ஷன் இருக்க அது தலித்தமாயிடும். அது அதுல இருந்து வேற விதத்துல வேற இடத்துல போயிடும். அதுக்காக ராஜா தசரதோ நாம ரஜகுஞ்சர மாதிமான்னு அவர் வந்து ஒரு இனிமையான தசரதர் விஷயமாக ராமர் விஷயமாக இனிமையான வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறார் அனுமன். அதே மாதிரி நீயும் பிரணயமதுராம், அந்த பிரணயத்தினால என்னுடைய பிரேம உன்னுடைய பிரேம அந்த வார்த்தையில வரக்கூடிய விசுவாசம் இது எல்லாத்தினாலையும் அவளுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாக இருந்துருக்கும். நீ சொல்ல போற வார்த்தை சிராவயிஷ்யன் மதுக்திம் சிராவயிஷ்யன், பிரணய மதுரமாக இருக்கக்கூடியது மதுக்தி ராமனுடைய வார்த்தை, அதை நீ கேள்விக்கணும்னு சொல்லி சொல்ற. இக்ஷ்வாகுனாம் வரிஷ்டஸ்ய ராமஸ்ய விதிதாத்மனஹ சுபானி தர்மயுக்தானி வசனானி சமர்ப்பயன்னே ஸ்ராவயிஷ்யாமி சர்வாணி மதுராம் ப்ரப்ருவன்கிரன். ஹனுமான் சொல்ற வார்த்தை இக்ஷ்வாகுனாம் வரிஷ்டஸ்ய ராமஸ்ய விதிதாத்மனஹ சுபானி தர்மயுக்தானி வசனானி சமர்ப்பயன்னே. இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்த ராமருடைய சுபானி தர்மயுக்தானி வச்சனானி சமர்ப்பயன்னு அவர் திருவாக்கிலேருந்து வந்தது எல்லாம் சுபமானவை. அது தர்மத்தோட தான் இருந்துருக்கும், தர்மயுக்தமாக இருந்துருக்க அந்த மதுரமாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை சாபயிஷ்யாமி அதை கேட்பிப்பேன் என்பதாக சொல்லி சொல்ற. சர்வாணி மதுராம் பிரபுவன்கீரம், இப்படி ஹனுமார் சொன்ன மாதிரி நீயும் என்ன உத்தமமான தூதுவனாக ஆகணும்ன்ற முறையில நான் உனக்கு சொல்லி சொல்றேன். நீ பிரத்யூஷேத்வம் பிரணய மதுராம் சிராவயின் மதுப்பின் என்ன என்னுடைய வார்த்தைய கேட்பிக்கும்படியாக பண்ணணும் சொல்லிட்ட. நான் ராத்திரியே போய் சேர்ந்துட்டேன்னா அது வரைக்கும் நான் என்ன பண்றது எங்க இருக்கிறது என்ன கேட்டேன். நேடியம் அதிகதரசாம் தீர்காயம் நிகாமம், அசோகவனத்துல சிம்சுபா விரட்சம் இருக்கும், அந்த சிம்சுபா விரட்சத்துக்கு கீழே தான் சீதா பிராட்டி இருந்துட்டு இருக்க போறா. அது அருகிலேயே ஒரு நடவாப்பி அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும், தீர்காங்கிறது நடவாப்பி. அந்த நீர்கள் போய் அங்க போய் ஹம்சத்துக்கெல்லாம் ஜலமும் ஜலம் சார்ந்த இடமும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான இடம். இவ்வளவு தூரம் நீ பறந்து வந்திருக்கிறதுனால அந்த இடத்துல போய் கொஞ்சம் விசிராந்தி பண்ணிக்கோ. நிகாமம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அதிகத ரசம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய தீர்த்தம் இருக்க அவ்வளவு மதுரமா இருந்துருக்கும். அந்த ரசத்தை தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு கிரமம் அப்பனையன்னு இப்ப எங்கயோ விந்தியமலையிலேருந்து அங்க போயாகணும், லங்கைக்கு போயாகணும். அவ்வளோ தூரம் பறந்து வருதுன்னாக்க அதுவும் வேக வேகமா வேற பறந்து வரப்போறது, அதனால வரக்கூடிய சிரமம் மொத்தத்தையும் போக்கடிச்சுண்டு. அப்புறம் நீ நேதி அதிகதரசாம்
தீர்க்காயாம் நிகாமம் சம்வேதேன ஸ்ரமமபனயன் சர்வரீம் வியாபயேதா. அந்த இடத்துல இருந்திருக்கிற ஒரு நடவாப்பி இருக்க, அது கிருத்திரிமமான நடவாப்பியா? அது கிருத்திரிமமான நடவாப்பின்னாக்க, இப்ப ஆத்துக்குள்ளேயே நீச்சல் குளம்லாம் கட்டி பெருசா பண்ணிக்கிறாள், அந்த மாதிரி அது சுவாபாவிகமாக ஏற்பட்ட நடவாப்பி இல்ல. அது இவன் கட்டி வச்சிருக்கான், ராவணன் அந்த இடத்துல ஒரு நடவாப்பியும் கட்டி வச்சிருக்கான். கிருத்திரிமமா இருந்தா கூட அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரசம் இருக்க தீர்த்தம் அவ்வளவு மதுரமா இருந்துருக்கு. அப்படிப்பட்டதான அந்த இடத்துல போய் சம்பேசேனு சயத்வான் அர்த்தம், அங்க நன்னா பட்டுண்டு தூங்கி சிரமம் அபனையன்னு சர்வரையும் வியாபையே தாகா அந்த ராத்திரி எல்லாம் கழிச்சுடும். ஏன்னா போதோட போயிட்டேன்னா கூட ராத்திரி வந்துடும், ராத்திரி வந்துட்டாக்கா அந்த இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருப்பா, ராட்சசிகளோட எல்லாம் நம்ம ராட்சசிகள்லாம் முயற்சின்னு இருக்கச்சு எல்லாம் பேச முடியாது. ஆகையில ஏகாந்தத்துல தான் பேசணும். அதனால நீ அந்த ராத்திரி காலத்தை நீ அந்த அந்த இடத்துல நடவாப்பியில போக்கடிச்சுட்டு யாப்பையேசாக யுத்தம் நித்ரா சமயம் உச்சிதம் வீட்டு நக்கன் சரியிடான். ரொம்ப தூங்கிடாத அந்த இடத்துல, கொஞ்சம் பார்த்துட்டே இரு, உன்னுடைய சிரமத்தையும் போக்கடிச்சுக்கோ. அதே சமயத்துல நீயும் ரொம்ப தூங்கி போட்டியானாக்கா அப்புறமா சொல்ல முடியாது, ஏகாந்தமா சொல்ல முடியாது. ராட்சசிகள்லாம் எப்ப நன்னா தூக்கம் முயற்சிட்டு இருந்துட்டு, அதாவது தூக்கத்தோட நல்ல தூக்கத்துல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காளோ அந்த சமயத்தை பார்த்து பிரணய மதுராம் திராவயிஷ்யன் மதுப்பிம் என்னுடைய வார்த்தையை நீ சொல்வாயாக என்று ஹம்சத்துக்கு பெருமாள் கட்டளையிடுற. இந்த இடத்துல ஒரு சாஸ்திர விஷயம் சொல்லப்படுகிறது. ஹம்சம் ஹனுமார் இவெல்லாம் ஆச்சாரிய ஸ்தானத்துல சொல்லப்படுகிறார். ஆச்சாரியால் உபதேசம் பண்ணணும், சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ணி காலித்தே சாசித்தாரம்னு சொல்லிருக்கு. சிஷ்யாள்லாம் எதனா சில விஷயங்கள்ல தவறாக நடந்து கொண்டாள்னாக்க, அவ பண்றது தப்புன்னு சொன்னா நம்மள விட்டு எப்படி எங்க போயிடுவாளோன்னெல்லாம் நினைக்க கூடாது. அவளை நல்வழிப்படுத்தணும், அந்த ஸ்காலித்யம் வரச்சே அவளுக்கு கட்டளையிட்டு, இல்ல நீ இந்த மாதிரி பண்றது இது சாஸ்திரம் இல்ல, இது சாஸ்திர விரோதமான ஒரு செயல், ஆகையால இதை பண்ணக்கூடாது என்று சொல்றோம். சாப்பிடுறது இருக்க அதுக்கு ஒரு தனி கலை. சாப்பிடுறதுனாக்க சாஸ்திரியமா சாப்பிடுறது, எந்தெந்த வஸ்துக்களை சாப்பிடலான்றது அது தனி விஷயம். எப்படி சாப்பிடணும்ன்றது இருந்துட்டு இருக்க, அது முதற்கொண்டு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு எப்படி சாப்பிடணும்னு இருக்கு. ஏதனா ஒரு பதார்த்தம் இருந்ததுன்னாக்க அதை பாதி வாயில கடிச்சுட்டு மறுபடியும் அதை கீழே வைக்க கூடாது, அதை விண்டுதான் சாப்பிடணுமே தவிர அதை கடிச்சுட்டு வைக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த வாயில போன எச்சல்ல போய் மறுபடியும் கீழே அந்த சாத்தோட அதுல சேர்க்க கூடாது. அதே மாதிரி நெய் குத்துச்சு எச்சல்ல போய் நெய் குத்தக்கூடாது. நெய் குத்தினதுதான் இப்ப திரகண்ணம் அதுல போய் எச்சல் நெய் குத்திப்பா, அது குத்தவே கூடாது, என்ன எச்சலா போயிடுச்சு. அதுக்காக தான் அன்னசுத்தின்னு சொல்லிட்டு என்ன நெய் உணவோ அந்த நெய்யை வந்து சாதத்துல குத்துவா, அப்புறம் தான் பரிசோஜனம் பண்ணுவா. பரிசோஜனம் பண்ணி சாப்பிட்ட பிற்பாடு அதாவது பிராணாகுதி பண்ணி ஆயிடுச்சுன்னா அது எச்சலா போயிடும். எச்சல்ல நெய் குத்தி சாப்பிடக்கூடாது, நெய் குத்தக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இந்த மாதிரி சாப்பிட்றதுல வரைச்சே நம்மளுடைய பாதம் பூமியில ஸ்பரிசிச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிருக்கு. அது குக்குட்டாசனத்துல கோவில் மாதிரி உட்காந்து குந்தவாக்க போட்டு பாதம் பூமியில பட்டுண்டு உட்காந்துட்டு சாப்பிடணும்னு இருக்கு. அப்படி இல்லாட்டா கூட கடைசி பட்சம் அந்த பாதம் பூமியில பட்டுண்டு இருக்க மாதிரி நாம உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லிருக்கு. டேபிள்ஸ் எல்லாம் சாட்டா சரியா போயிடுவோம்னா உட்காந்து சாப்பிடுறதுன்றது அதுக்காக தான் குக்குட்டாசனம்னு சொல்லிருக்கு. இப்படி குந்தவாக்க உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லிருக்கு. ரெண்டு கையும் உள்ள ரெண்டு காலுக்குள்ள விட்டு சாதம் சாப்பிடணுன்றதெல்லாம் இருந்துருக்கு. இது சாப்பிடுற முறையே ஒரு பிரகாரமா சொல்லிருக்கு. அந்த மாதிரி நமக்கு வரைச்சே ஆச்சாரியாளா இருக்கிறவா ஒவ்வொரு விஷயத்தையும் ஆச்சாரத்தை முதற்கொண்டு சிக்ஷிச்சு கொடுக்கணும்.
அந்த சிக்ஷிச்சு கொடுக்கச்சே அவளும் ஒரு சமய பிரதீட்சை இருந்துருக்கு. அந்த சமய பிரதீட்சை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, எந்த சமயத்துல நாம இந்த சத்விஷயத்தை சொன்னா அவளுக்கு ஏற்குமோ, அவ மனசுல படுமோ, அந்த சமயத்தை எதிர்நோக்கி இருந்துட்டு அவ மனசுல படுற மாதிரி சொல்லணும். அந்த சொல்ற விதத்திலையும் விசேஷம் இருந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் தான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. இப்ப ஹம்சத்தை சொல்லச்சு, ஹம்சம் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கு. இப்ப ஜீவன் ஸ்தானத்துல சீதா பிராட்டிக்கு சொல்லணும்னு சொன்னா கூட, அந்த சீதா பிராட்டிக்கு ஏற்பு, அதாவது அவளுக்கு பிரீத்தியாக இருக்க மாதிரி அவளால அங்கீகாரம் பண்ணக்கூடிய ஒரு ஜீவனுக்கு ஆச்சாரியன் உபதேசம் பண்ணச்சே, அவனாலே அங்கீகாரம் பண்ணக்கூடிய நிலையில இருக்கணும் அவன். இந்த விபரீத புத்தியோட இருக்கிறவாளோட சம்சர்க்கம் இருந்துட்டு இருந்ததுன்னாக்க, அந்த சமயத்துல இவன் மனசுல பட்டதுன்னா கூட அது கலைஞ்சு போயிடும். ஒண்ணு அவளுக்கு காதலியும் சரியா வாங்கிக்க மாட்டா, ஒண்ணு அதை வாங்கிக்க விடாத பண்ணிடுவா, விபரீத புத்தியோட இருந்துட்டு இருக்கிற கூட இருக்கிறவா. அப்படியே நாம சொன்னோமானா கூட அவ மனசுல அது சரியா பதியாத போயிடும். அதுக்காக ஏகாந்தமான ஒரு சன்னிவேசத்தை பார்க்கணும். அந்த ஏகாந்தமான சன்னிவேசத்துல அவா மனசுல படுற மாதிரி ஆச்சாரியாளாக இருந்திருக்கிறவா சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ணி அவளை நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த இடத்துல சொல்லப்படுது. இதுக்காக காத்துன்னு இருக்கிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு ஜீவனை உத்தாரணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுல ஒரு தோல்வி ஏற்படக்கூடாது. சந்தர்ப்பத்தை நாம சரியா உபயோகப்படுத்திட்டு காரியத்தை பண்ணணும். அதுக்காக தான் ஆச்சாரியால் சமய பிரதீட்சை பார்ப்பா, எந்த சமயத்துல சொன்னா சிஷ்யனுடைய மனசுல படுமோ அந்த சமயத்துல நல்ல விஷயங்களை சொல்லி சத்வஹித புருஷார்த்தங்களை சொல்லி அவளை நல்வழிப்படுத்துவா என்ற விஷயத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். நமக்கு ஆச்சாரிய கட்டாட்சம், பிராட்டியினுடைய கட்டாட்சம், பெருமாளுடைய கட்டாட்சம் எல்லாமே தேவையாக இருந்திருக்கு. மாதாதேவி தோமதி பகவான் வாதுதேவ பிதாமி ஜாதஸ்தோகம் ஜனனி இவையோகம் ஏக லட்சியம் தயாயாக தத்தோ யுஷ்மத் பரிஜனதையா தேசிகை ரப்பியதஸ்தோம் கெந்தே பூய பிரயுதிகள ஸ்மேரவக்தரா விபாசின்னு சுவாமி தேசிகன் பிறந்தேவி தாயார் மங்களாசாசனம் பண்ற. மங்களாசாசனம் பண்ணச்சே சிரிக்கிறாளா தாயார்? என்னத்துக்கு சிரிக்கிறா? அவ சிரிக்கிறது எப்படி இருந்துருக்கு அப்படின்னு சொன்ன, மாதாதேவி தோமதி பகவான் வாசுதேவ பிதாமி, நீதான் அம்மாவா இருந்துருக்கு, பகவான் வாசுதேவன் எனக்கு அப்பாவா இருந்துருக்கு, ஜாதஸ்தோகம் ஜனனி இவயோகம் ஏகலட்சியம் தயாயாக, அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம், உங்க ரெண்டு பேருடைய கட்டாட்சம் தயை இருக்கச்சே, எந்த தைய திவ்ய தம்பதிகளுடைய தீனாலம்பன திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகலான அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் என் மேல ஒரு சேர விழுந்துடுத்து, அந்த இதுதான் அந்த எல்லாரும் பிரார்த்திக்கிறது, அந்த கட்டாட்சமும் வந்துடுத்து உனக்கு. தத்தோ யுஷ்மத் பரிஜனத்தையா தேசிகை ரப்பிய தத்துவம், ஆச்சாரியாளெல்லாம் பரசமர்ப்பணம் பண்ணி இவன் உனக்கு கைங்கரியம் செய்வதற்கு ஏற்றவனாக ஆகட்டும்னு என்ன சமர்ப்பிக்கவும் சமர்ப்பிச்சாய் போச்சு. இன்னும் என்னடாப்பா உனக்கு வேணும்னு பெருந்தேவி தாயார் கேட்கிற மாதிரி அந்த சிரிப்பு அமைஞ்சிருக்குன்னு சுவாமி மங்களாசாஸ்திரம் பண்ற. நமக்கும் அந்த மாதிரி திவ்ய தம்பதிகளுடைய தயா பரிதமான ஒரு கட்டாட்சம், ஆச்சாரியர்களுடைய அனுகிரக விசேஷத்தினால கைங்கரிய யோக்கியத்தை, இது எல்லாம் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.